வணக்கம். பாதயாத்திரையின் போது அண்ணாமலையிடம் கொடுக்கப்பட்ட மனு கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் கிடந்த அவலம், கதறி அழுத பெண், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் அவரின் நடைப்பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட மனு ஒன்று சிறிது நேரத்தில் சாலை ஓரத்தில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 2024 லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். சமீபத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து விட்டார் என்றுதான் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக சார்பில் என் மண் என் மக்கள் யாத்திரை கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது. பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 168 நாட்கள் யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பாத யாத்திரை ராமேஸ்வரம் முதல் சென்னை வரை நடைபெற உள்ளது. பாரத ஜோடோ யாத்திரை காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தியது போல இந்த யாத்திரை பாஜகவை தமிழ்நாட்டில் வலிமைப்படுத்தும் என்று அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் செல்லும் வழியில் அவர் ஓய்வெடுக்க கேரவன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இடையிலேயே அவர் உறங்க சாப்பிட இந்த கேரவன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. காவி நிறத்தில் பாஜகவின் சாதனைகளை பட்டியலிட்டு இந்த கேரவன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வேஷ்டியுடன் இருக்கும் புகைப்படம் இந்த கேரவனின் கதவில் அமைக்கப்பட்டுள்ளது. பல நவீன வசதிகளுடன் இந்த கேரவனின் உட்பகுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மெத்தை படுக்கை, ஏசி, மைக்ரோவேவ் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. இதன் உள்ளேயே சமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக அரசியல்வாதிகளின் நடைப்பயணம் என்றாலே காலை 6 மணிக்கெல்லாம் பயணத்தை துவக்குவார்கள். திருச்செந்தூரை நோக்கி ஒரு காலத்தில் கலைஞர் நடந்த நடைப்பயணமும் சரி, வைகோ நடந்த நடைப்பயணமும் சரி, கடந்த ஆண்டு ராகுல் காந்தி நடந்த நடைப்பயணமும் சரி, காலை 6 மணிக்கெல்லாம் நடக்க துவங்கினர். இடையில் காலை உணவினை போகும் இடத்திலேயே முடித்துக் கொள்வர். பிறகு மீண்டும் நடைப்பயணம் தொடங்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பெரும்பாலும் கேரவனிலேயே பயணம் செய்கிறார். தினமும் காலையில் 9:30 தான் பயணத்தையே தொடங்குகிறார் என்று கூறப்படுகிறது. வெறும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் நடக்கிறார். பிறகு சட்டென்று கேரவனில் ஏறிக்கொள்கிறார். மீண்டும் மாலையில் கொஞ்ச நேரம் மட்டுமே நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் அவரின் நடைப்பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட மனு ஒன்று சிறிது நேரத்தில் சாலை ஓரத்தில் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ரமா என்ற பெண் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அவரது நடைப்பயணத்திற்கிடையே சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். இந்த நிலையில் சிறிது நேரத்தில் அவர் அளித்த மனு சாலையில் வீசி கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து நகர்ந்த சில நிமிடங்களில் அந்த மனு சாலையில் கிடந்துள்ளதை அவர் பார்த்திருக்கிறார். தனியார் நிறுவனங்களில் வாங்கிய கடன்களை கட்ட வழி இல்லாததால் அவற்றை ரத்து செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்திருக்கிறார். அந்த மனுதான் சாலையில் கிடந்துள்ளது. இந்த ஒரு விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணத்தை விமர்சித்து வருகின்றனர். நடைப்பயணத்திற்கிடையே பொதுமக்கள் தன்னிடம் நம்பி கொடுத்த மனுவை அண்ணாமலை சாலையில் வீசி சென்று விட்டார் என்று கூறப்படும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.